97வது வசனம். இந்த வசனத்தினுடைய தமிழாக்கம் தமிழ் தர்ஜுமா. அதில் தெளிவான அத்தாட்சிகளும் மகாம் இப்ராஹிம், இப்ராஹிம் நின்று வழிபட்ட இடமும் இருக்கின்றன. எவர் அதில் நுழைகின்றாரோ அவர் அச்சம் தீர்ந்தவராகி விடுவார். இன்னும் அல்லாஹ்வுக்காக அந்த வீட்டை ஹஜ் செய்தல் மனிதர்களின் மீது அதன் பக்கம் போக வர சக்தி பெற்றவர் மீது கடமையாக உள்ளது. எவரேனும் இதனை நிராகரித்தால் அல்லாஹ் அதனை பொருட்படுத்த மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் உலகத்தார்களை விட்டும் தேவையற்றவனாக இருக்கிறான் என்று அல்லாஹால் ஐந்து ஆயுதம் சொல்லி தெரியும். முதன் முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் அல்லாஹால சொல்வான், மக்காவில் இருக்கின்ற அந்த பள்ளிவாசல் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹாலா நீ அடுத்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் மக்கள் அதற்காக வேண்டி செய்ய வேண்டிய கடமையே, மக்களுக்கு என்ன கடமை இருக்கிறது என்கின்ற ஒரு விஷயத்தை அல்லாஹாலா இந்த ஆயத்தில் சொல்லி தருகிறான். அதில் தெளிவான அத்தாட்சிகளும் மகாம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நின்று வழிபட்ட இடமும் இருக்கின்றன. தெளிவான அத்தாட்சிகள் என்றால் ஹஜ்ஜினை நாம் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி தான். ஜந்தம் நீராக இருக்கட்டும், அல்லது சஃபா மர்வா இந்த மலையாக இருக்கட்டும், அல்லது சைத்தானுக்கு கையிலறியக்கூடிய அந்த ஜம்ரத் என்று சொல்லக்கூடிய அந்த இடமாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகள் இருக்கின்றது. அடுத்து மக்காம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நின்று வழிபட்ட இடம், காபத்துல்லா கட்டுவதற்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கல்லின் மீது ஏறி நின்று அந்த கட்டுமான பணியை செய்தார்கள். அப்ப ஏறி நிற்கின்ற அந்த சமயத்தில் ஒரு சில துவாக்களை அல்லாஹாலா கேட்கிறார்கள். துவா கேட்கின்ற பொழுது அல்லாஹாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலடி தடத்தை அந்த நின்று கேட்ட அந்த கல்லின் மீது பதிய வைக்கிறான். மகாம் இப்ராஹிம், அதுதான் மகாம் இப்ராஹிம் என்று சொல்லுவோம். அந்த மகாம் இப்ராஹிம்ல தான் அல்லாஹாலா ஹஜ்ஜுக்கு செல்பவர்களாக இருக்கட்டும், அல்லது உம்ராவிற்கு செல்பவர்களாக இருக்கட்டும், அந்த மகாம் இப்ராஹிம் நின்று இரண்டு ரகஅத்துகள் தொழுது கொள்வார்கள். இன்னும் அல்லாஹாலா சொல்கிறான், அவர் எதில் எவர் அதில் நுழைகின்றாரோ அவர் அச்சம் தீர்ந்தவராக விடுவார். இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி இருந்தே காபத்துல்லா ஹரம் ஹரமினுடைய அந்த விஷயமா இருந்துச்சு. யாராச்சும் ஒருத்தன் கொலை செஞ்சுட்டு ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டான்னு சொன்னா என்ன செய்வான்னா, நேரா தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஹரம்குள்ள வந்துடுவான். ஹரம்குள்ள வந்துட்டான்னு சொன்னா அவனை கொலை செய்யக்கூடாது, தண்டனை கொடுக்க கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஹரமினுடைய எல்லைக்குள்ள வந்துட்டானா அவனுக்கு பாதுகாப்பு தான் கொடுக்கணும். போய் இது ஜாஹிலியத் காலத்திலேயே இருந்துச்சு, அதாவது இஸ்லாம் வருவதற்கு முன்னாடியே இந்த பழக்கம் இருந்துச்சு. அதை அப்படியே அல்லாஹ்வுத்தால செய்யணும் கண்டினியூ பண்றான் இந்த சட்டம். அதாவது யாராச்சும் தப்பு ஏதாச்சும் பண்ணிட்டு உள்ள வந்துட்டாரு, ஹரமினுடைய எல்லைக்குள்ள வந்துட்டாருச்சுன்னா அவருக்கு எந்தவித தண்டனையும் கிடையாது. ஆனா ஹரமின்குள்ள ஹரமினுடைய எல்லை இருக்கு, அந்த எல்லைக்குள்ள தப்பு பண்ணிட்டாருன்னா அவருக்கு தண்டனை கொடுக்கணும். என்ன பண்ணுவாங்கன்னா அரபிகள் அந்த ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டு திருடிட்டோ அல்லது கொலை செஞ்சுட்டோ அல்லது வேற ஏதாவது தவறு செஞ்சுட்டு அவன் ஹரமினுடைய எல்லைக்குள்ள ஒரு ஆள் வந்துட்டாருச்சுன்னா அந்த ஆளுக்கு தண்ணீர் கொடுக்கறதோ சாப்பாடு கொடுக்கறதோ அல்லது தங்க இடம் கொடுக்கறதோ அல்லது ஒதுக்குவதற்கு கூட தன்னுடைய வீடுகளில் தங்களுடைய கடைகளில் அரபிகள் இடம் கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு சீக்கிரம் அவனை இந்த ஹரமினுடைய எல்லையிலிருந்து வெளியேற்ற முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவன் வெளியேற்றப்படுவான். வெளியே வந்த உடனே வெளியே அதனுடைய எல்லையில வச்சு என்ன செய்வான், அவனுக்கு உண்டான தண்டனையை கொடுப்பான். கொலை செய்தால் அதற்குண்டான தண்டனை,
திருடி இருந்தால் அதற்குண்டான தண்டனை, விபச்சாரம் செய்திருந்தால் அதற்குண்டான தண்டனை அறமினுடைய எல்லையில வச்சு கொடுப்பாங்க. அதை அல்லாஹ்வுத்தால சொல்லி காட்டுகிறான், எவர் அதில் நுழைகின்றாரோ அவர் பயமற்ற பயம் இல்லாத நபராக மாறிவிடுவார் என்று அல்லாஹ்வுத்தால சொல்கிறார். இன்னும் அந்த வீட்டை ஹஜ்ஜு செய்வது மனிதர்கள் மீது கடமை. யாருக்கு ஹஜ்ஜு செய்வது சக்தி இருக்கின்றதோ, உடலாலும் பொருளாலும் ஹஜ்ஜுக்கு போய் வருவதற்கும் தன்னுடைய குடும்பத்திற்கு கொடுப்பதற்கும் பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர் ஹஜ்ஜு செய்ய வேண்டும். அப்படி இருந்தும் ஹஜ்ஜு செய்யாத நபரை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், எவரொருவர் அந்த ஹஜ்ஜினுடைய காரியங்களை முடிப்பதற்கு உடலாலும் பொருளாலும் சக்தி பெறுகிறார், அதே போன்று போய் வருகின்ற அந்த சமயத்தில் தன்னுடைய குடும்பத்திற்கும் என்ன செய்கிறார், அந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏற்பாடு செய்து கொடுப்பதற்கும் அவர் சக்தி பெறுகிறார். இப்படி எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் ஒரு மனிதர் ஹஜ்ஜு செய்யவில்லை என்று சொன்னால் மாத்தையகூதிய நசராணியா, அந்த மனிதர் யூதராக அல்லது நசராணியாகத்தான் மரணிப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதனுக்கு ஹஜ்ஜு செய்ய முடிகிறது என்று சொன்னால் சீக்கிரமாக ஹஜ்ஜு செஞ்சிடணும். ஹஜ்ஜினுடைய அந்த காரியம், ஹஜ்ஜினுடைய காலம் வந்த உடனே, ஹஜ்ஜினுடைய காலம் ஆரம்பமான உடனே இவருக்கு சக்தி இருக்குது, பொருளாதார ரீதியாக உடல் ரீதியாக சக்தி பெறுகிறார் சொன்னால் ஹஜ்ஜல் ஹஜ்ஜ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் ஹஜ்ஜை சீக்கிரமாக செய்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதோடு மட்டுமல்லாமல் இந்த மாதிரி ஹஜ்ஜு செய்யாத நிலையில் ஒருத்தர் மரணிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய மௌத்து முஸ்லீம்களுடைய மௌத்து இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எவரேனும் இதை ஒரு இந்த ஆயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஓதி காட்டிட்டு இருக்கும் பொழுது இது மாதிரி ஹஜ்ஜினுடைய கடமை, ஹஜ்ஜி அல்லாஹ்வுடைய கடமையாகிட்டான், யாருக்கு ஹஜ்ஜு போயிட்டு வர்றதுக்கு சக்தி இருக்குதோ அவர் ஹஜ்ஜு செய்யட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதி காட்டும் பொழுது ஒரு சஹாபி எந்திரிச்சு நின்று அஃபிக்குல்லி ஆமீன் ரசூலுல்லாஹ், ஹஜ்ஜி அல்லாஹ்வுடைய கடமையாகிட்டான், ஒவ்வொரு வருஷமும் கடமையாக்கி இருக்கிறாங்கன்றார். ரசூலுல்லாஹ் இந்த பக்கம் கேட்டா இப்படி திரும்புறாங்க, வலது பக்கம் கேட்டா இடது பக்கம் திரும்புறாங்க, இடது பக்கம் அந்த சஹாபி வந்து நின்று, யார் ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு வருஷமும் அல்லாஹ்வுக்கு ஹஜ்ஜ கடமையாக்கி இருக்கிறானா? மறுபடியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது பக்கம் திரும்புகிறாரு, அந்த சஹாபி வலது பக்கம் வந்து நிற்கிறாங்க, வலது பக்கம் வந்து நின்று கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு வருஷமும் அல்லாஹ்வுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறானா? உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியை கூப்பிட்டு, இந்த மாதிரி கேட்காதீங்க, லவ் குழு நான் இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஆம் என்று பதில் சொன்னேன்னு சொன்னால் அவஜபது, ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜு கடமையாயிரும். இந்த மாதிரி நீங்கள் கேட்டீங்களே, ஒவ்வொரு வருஷம் ஹஜ்ஜு கடமையா, ஒவ்வொரு வருஷம் ஹஜ்ஜு கடமையானு, இந்த கேள்விக்கு நான் ஆம் என்று பதில் சொன்னால் அல்லாஹ்வுத்தால ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்வான், ஹஜ்ஜினுடைய அந்த விஷயத்தை கடமையாக்கி விடுவான். நீங்கள் எளிதாக ஹஜ்ஜு செஞ்சுட்டு வந்துடுறீங்க, நீங்கள் இப்போ மக்காவிலே மதினாவிலே இருக்கிறதுனால உங்களுக்கு ஹஜ்ஜு செய்கின்ற விஷயம் எளிதாக இருக்கிறது, ஆனால் பின்னால் வரக்கூடிய என்னுடைய உம்மத்தினர்கள் உலகம் முழுக்க இருந்து ஹஜ்ஜு செய்வதற்கு வருவார்கள், அவர்களுக்கு வருடாவாக வருவது சிரமமாக இருக்கும். அதே போன்று இந்த மாதிரி கேள்வி கேட்டு நீங்கள் செய்யாதீங்க, அல்லாஹ்வுடைய சட்டங்களை கடினமாக்கி கஷ்டமாக்கி கொள்ளாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். எவரேனும் இதனை நிராகரித்தால் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த காஃபிர்களுக்கு மத்தியில் ஓதி காட்டின உடனே அவனுக்கு எல்லா விஷயமும் சொன்னாங்க, நாங்கள் வந்து காபத்துல்லாவை கண்ணியப்படுத்துகிறோம், காபத்துல்லாவின் பக்கம் என்ன செய்கிறோம், எங்களுடைய கிபிலாவாக நாங்கள் காபத்துல்லாவுக்கு முன்னோக்கிறோம், காபத்துல்லாவுக்கு நாங்கள் கண்ணியம் கொடுக்கிறோம், காபத்துல்லாவுக்கு எல்லா செய்கிறோம்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுத்தால இந்த ஆயத்தை இறக்கி வச்சான், நீங்கள் ஹஜ்ஜு செய்யணும் இந்த ஒரு ஆயத்தை எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தவனுங்க, ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்கிற ஆயத்தை இறங்கிய உடனே என்ன செஞ்சானுங்க, நாங்கள் ஹஜ்ஜு செய்ய மாட்டோம் என்பதாக மறுத்தார்கள். அவர்களை பார்த்து அல்லாஹ்வுத்தஆலா சொல்கிறான், அமன் கஃபர ஃபைன்னல்லாஹு கனியுல்லன ஆலமீன், அல்லாஹ் உலகத்தார்களை விட்டும் தேவையற்றவனாக இருக்கிறான், யார் குஃபர் வைக்கிறாரோ அவரை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வுத்தஆலா அவர்களுக்கு பதில் கொடுக்கும் விதமாக இந்த ஆயத்தை ரப்புல் ஆலமீன் இருக்கி வைக்கிறான். ஆக நீவிகள்லாவின் அடியார்களே, எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் இது போன்ற ஆயத்துக்களின் பின்னணியில் இருக்கின்ற வரலாற்று பாடங்களையும் படிப்பினங்களையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா மனிதர்கள் முதல் முடிவானாக ஆகிறதாவோ நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சுபஹானல்லாஹி விஹம்திஹி சுபஹானகல்லாஹும்மா விஹம்திக அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.
سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله